சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். என் தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம். ஆளுமை ஆசிரியர்களுக்கும் ஆற்றல் நிறைந்த என் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். இயற்கை உறவோடு இசைவாக வாழ்ந்திடு, சுகத்தாலே உலகையே மாற்றிடு என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். நாம் அனைவரும் எப்போதும் மன அளவிலும் உடல் அளவிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பிறகு நம் வீட்டை சுற்றி இருக்கும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இன்றைய உலகம் சந்திக்கும் பெரும் பிரச்சனையாக இருப்பது தொற்று நோய்கள் ஆகும். நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால் இருந்தால் நம்மால் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். மனித வாழ்க்கையே சவாலாகி வரும் இக்காலகட்டத்தில் நாம் விழிப்புடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறது. நற்றிணையின் வெற்றிப்படிகள். நடைமுறைகளை பின்பற்றுவதுதான் அதற்கு காரணம். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்று கூறுவார்கள். மனித வாழ்வு நிலையற்ற நீர்க்குமிழி போன்றது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் செல்வந்தராய் இருந்தாலும் அவர்களுக்கு நோய் வந்துவிட்டால் அனைத்தும் வீணாகும். ஒரு மனிதன் வாழ்வு என்பது நலமான வாழ்வு என்பது ஆரோக்கியம்தான். நாம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கிருமிகள் நம்மை தாக்கி நோயாளி ஆக்கிவிடும். ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய வரமாகும். அதே மகிழ்ச்சிக்கும் காரணமாக அமையும். சுத்தமான காற்று, உணவு கட்டுப்பாடு, தினமும் உடற்பயிற்சி மற்றும் ஒழுங்கான ஓய்வு போன்றவற்றை கடைபிடித்தால் மட்டுமே நம்மால் ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். ஒரு மனிதன் தினமும் உடற்பயிற்சி செய்தல், நடத்தல், ஓடுதல் போன்றவற்றை செய்வதோடு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உண்பதால்தான் ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். நாம் சுத்தமாக இருப்பதனால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை அடைவார்கள். எனவே நம் சுத்தம், சுகாதாரம் போன்றவற்றை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறி மூன்றெழுத்தில் நன்றி சொல்லி, ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி, ஏழெழுத்தில் விடை பெறுகிறேன்.